வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஆன்மீக தகவல் என்றால் என்னவென்றால் செவ்வாய் பிள்ளையார் வழிபாடு. அது என்ன செவ்வாய் பிள்ளையார் வழிபாடு? செவ்வாய் என்று துர்க்கையை கும்பிடுவோம், முருகனை கும்பிடுவோம், செவ்வாய் பிள்ளையார் வழிபாடு என்று சொல்கிறாயே என்று நீங்கள் கேட்பதுண்டு. இந்த விரதமே நான் இந்த விரதம் எனக்கு எப்படி தெரியும் என்று நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போகின்றேன். என் பெயர் சூர்யா. நான் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரத்தில் பிறந்து வளர்ந்தேன். ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காலேஜ் என படிக்கிறதுக்கு என்னுடைய தாய்மாமா வீடு, அதாவது அம்மாவோட அம்மா வீட்டுக்கு நான் போய் படித்தேன். அம்மாவோட அம்மாவும் மாமாவும் தனியாக இருந்தாங்க, அதனால் கூட ஒரு பொண்ணு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது, தஞ்சை தரணியில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது, அக்கம் பக்கத்து வீட்டில் வந்து செவ்வாய்க்கிழமை ஆடி, அதாவது ஆடி மாதம் விடிஞ்சா புதன், அந்த டயத்தில் வந்து விடியற் காலம்பறையில் எனக்கு வந்து ஒரு கொழுக்கட்டை கொடுத்தாங்க. அதில் உப்பே இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு அவளும் வந்து ப்ளஸ் ஒன் தான், பக்கத்து வீட்டு பொண்ணு தான் படிக்கிறா, ரெண்டு பேரும் சேர்ந்து படித்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னன்னு கேட்டதுக்கு செவ்வாய் பிள்ளையாருன்னா, கொழுக்கட்டையை போய் செவ்வாய் பிள்ளையார்னதுக்கு நாங்கள் செவ்வாய் பிள்ளையார் நைட்டு கும்பிட்டோம் அப்படின்றதுக்கு, நைட்டு கும்பிட்டிங்களானதுக்கு, இது ஆடி மாதம் தை மாதம் மாசி மாதம் கும்பிடுவோம், உனக்கு தெரியாதானதுக்கு, தெரியாது எங்கள் ஊரில் இதெல்லாம் கும்பிட்டதில்லை அப்படின்றதுக்கு, ஆமாம் இது நாங்கள் கும்பிடுறோம், இது நல்லா இருக்கணுன்றதுக்கு, எனக்கு அந்த கொழுக்கட்டை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டேன். இதே மாதிரி தொடர்ந்து அவங்க ஆடி மாதம் தை மாதம் மாசி மாதம்னு கும்பிட்டாங்க. சரி, இந்த வழிபாடு கும்பிட்றதுக்குன்னு ஒரு கதை இருக்குமில்ல, அதை சொல்லுங்க அப்படின்னு அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதை நீ மட்டும் சாப்பிட்டு உங்கள் வீட்டில் உள்ள ஆம்பளைங்களுக்கு கொடுத்துடாத, உங்கள் மாமாவுக்கோ இல்லை உங்கள் மாமாவோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ கொடுத்துடாத, நீ மட்டும் சாப்பிடு, விடியறதுக்குள்ளார 6 மணிக்கு மேலே இந்த கொழுக்கட்டை கையில் நீ வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. என்னது ஆம்பளைங்க சாப்பிடக்கூடாததா இந்த கொழுக்கட்டியவா அப்படின்னு அதிசயத்துக்கு. ஆமாம், ஆண் பிள்ளைகள் வந்து 6 வயசுக்கு மேலே இருக்கிற ஆண் குழந்தைகள் யாராக இருந்தாலுமே இந்த நோம்பில் கலந்துக்க கூடாது அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சொன்னான். அவள் சொல்ல சொல்ல எனக்கு வியப்பாக இருந்தது, ஏன்னா நம்ம ஊரில் இப்படி வந்து ஒரு பண்டிகையே கிடையாது. இவங்க வார வாரம் ஆடி மாதம் தை மாதம் இப்படி செய்கிறாங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை நைட்டு செய்கிறாங்க அப்படின்னா அப்படி என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட கேட்டேன். அவங்க அம்மாவும் சொன்னாங்க, அவங்க அம்மாவையும் நான் அம்மான் தான் கூப்பிடுவேன், அவங்களும் சொன்னாங்க இந்த கதையை. இந்த கதை என்ன அப்படின்னா, அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் சொன்னாங்க, இது ஆடி மாதத்தில் நடக்கிற ஒரு விசேஷம், பெண் பிள்ளைக்கு மட்டுமே வந்து இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு அனுமதி இருக்குது, ஆண்களுக்கு யாராக இருந்தாலும் இந்த விசேஷத்தில் கலந்து கொள்ள அனுமதி இல்லை. அவங்க 6 வயசுக்கு மேலே ஆன ஆண் பிள்ளைகளுக்கு அனுமதியே கிடையாது, அதுவும் இல்லாமல் முதியோர் பற்றற்று பற்களுமற்று பலமாக விளங்கும் தாத்தாக்களுக்கு கூட அந்த விசேஷங்களுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. விசேஷம் அப்படின்னு நான் கேட்டேன். ஆடி மாதத்தில் முதல் அல்லது மூன்றாவது செவ்வாய்க்கிழமையில் பெண்கள் மட்டுமே கலந்து கொண்டு செய்கிற வழிபாடு இது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது தென் மாவட்டங்களில் செய்வாங்க, திருச்சி பக்கமும் செய்கிறாங்க, ஏன்னா அவங்களுடைய பெண் கொடுத்த இடம்லாம் வந்து திருச்சியில் இருக்காங்க, அவங்களும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து சேலம் நாமக்கல் பக்கம், எனக்கு இது தெரியாது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமைக்கு யார் யாரெல்லாம் பெண்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு முதல் நாளே இருந்துட்டு செவ்வாய்க்கிழமை காலையிலையோ மத்தியானமோ எல்லாரும் கூடிக்குவாங்களாம். அந்த ஊரில் உள்ள எல்லா பெண்களும் வந்து கூடிக்குவாங்க. கூடிக்கிட்டு அதை பேசிக்கிட்டு இந்த நேரத்தில் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து நல்ல வீடெல்லாம் சுத்தம் பண்ணி குளிச்சுட்டு தொடச்சி முடிச்சுட்டு எந்த வீட்டில், அதாவது அந்த தெருவில் ஏதாவது ஒரு வீடை செலக்ட் பண்ணிக்குவாங்க, அந்த வீட்டில் எல்லா பெண்களும் போய்க்குவாங்க. அந்த வீட்டில் ஒரு பாட்டி, வயசான பாட்டி, இல்லை நம்ம வீட்டில் தனியாக செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், பெண்கள் எல்லாமே சேர்ந்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், இல்லை நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கிறோம், பிள்ளைங்க இருக்குது முடியாது, தனியாக நான் ஒரு ஆளாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு வீட்டில் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 3 to 4 ராவு காலம், அதனால் அப்போ விட்டுருவாங்க. சாயந்தரம் வந்து
ஆறு மணிக்கு மேலே வந்து குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அஞ்சு மணிக்குள்ளாரையோ எப்படியோ குளிச்சுட்டு நல்லா சுத்த பத்தமாக இருந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஆண்கள் வந்து ஒரு இரவு உணவெல்லாம் சாப்பிட்டு தூங்கினதுக்கு அப்புறம் பெண்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று கூடுவாங்க. ஒன்று கூடிட்டு அரிசியை வந்து பச்சரிசியை வந்து ஊற வைப்பாங்க. ஊற வச்சுட்டு தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காய் எடுத்து நல்லா திருவிக்குவாங்க. திருவிட்டு அதுக்கப்புறம் அந்த அது தஞ்சாவூர் சைடு தானே, அந்த இடத்துல கிணத்துல வந்து தண்ணி வேணும்னா தண்ணி அரைக்கிறது, அப்புறமேட்டுக்கு கொளிஞ்சி கோலப்படுறது, இதெல்லாம் பண்ணுறப்ப இடுப்புக்கும் வந்து தோலுக்கும் வந்து மார்புக்கும் வந்து இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸசைஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விசேஷத்தில் வந்து கலந்துக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆண் பிள்ளைக்கு மட்டுமே உரிமை உண்டு. அது யார் என்னன்னு கேட்டால் நம்மளுடைய பிள்ளையார் தான். இந்த பிள்ளையாரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணோட உருவத்திலிருந்து தோன்றியவர் தான். எப்படின்னு சொல்லிங்க அப்படின்னா பார்வதி தானே அவங்களுடைய மஞ்சள்லேருந்து எடுத்து உருவாக்கினவங்க. அந்த பிள்ளையார் மட்டும் நடுப்பற உட்காந்துருப்பாங்க. இவங்களை வச்சு தான் இந்த வழிபாடு செய்கிறாங்க சரிங்களா. அப்புறம் அரிசி மாவை இடித்தாங்க இல்லையா, அந்த அரிசி மாவுலாலேயே வீட்டில் வந்து நல்ல கோலம் போட்டாங்க. அப்புறம் புங்க மரத்தோட இலைகளை வந்து பறித்து அதை பறிப்பி அதில் வந்து பிள்ளையாரை வந்து உட்கார வச்சு பிள்ளையாருக்கு பொட்டு வச்சு அருகம்புல் மற்றும் பூவெல்லாம் சூற்றி குத்துவிளக்கை வந்து ஏற்றி வச்சிட்றாங்க. அப்புறம் முற்றிய தேங்காவை உடைச்சி அதோட தண்ணியை வந்து அரிசி மாவில் ஊற்றிடுறாங்க. ஊற்றிட்டு அந்த தேங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கீறி போட்டு பிசைஞ்சி கொழுக்கட்டையாகவும் அடைகளாகவும் தட்டிக்கிறாங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இந்த மாவில் உப்பு வந்து சேர்க்கறதே கிடையாது. இதெல்லாம் வந்து முன்னாடி நம்ம வந்து 10:30 மணிக்கு நம்ம இந்த வேலையை ஆரம்பித்தோம்னா நடு இரவு 2-3 மணிக்கு ஆகிடும் சரிங்களா. அடுத்தது ஒரு புது மண்சட்டை மொதல் நாளே வாங்கி வச்சுக்குவாங்க. அதில் வந்து புது வைக்கோலை வந்து பரப்பிக்குவாங்க. பரப்பிட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றிடுவாங்க. தண்ணி ஊற்றிட்டு அதை அடுப்பில் வச்சுருவாங்க. ஆவி வந்துடும். எனது நடுராத்தில் ஆவியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆவின்னா அந்த ஆவி இல்லைங்க, தண்ணி கொதிச்சு வரும் இல்லையா அந்த ஆவி வந்துடும் சரிங்க. அது வந்ததும் வைக்கோல் மேலே நம்ம வந்து பிசைஞ்சு வச்சோம் இல்லையா கொழுக்கட்டையும், அதையும் வச்சு நல்லா மூடி நல்லா வெந்ததும் அந்த இதை எடுத்து பிள்ளையாருக்கு வந்து, இப்போ வந்து மண்சட்டி இல்லை அது இல்லைன்னு சொல்கிறவங்க வந்து வீட்டில் வந்து சாதாரணமாக இட்லி பானையிலேயே செய்யலாம். ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா எச்சிப்படாமல் புதுசாக இருக்கணும் இல்லையா, அதனால் வந்து நம்ம வந்து மண்சட்டியில் செய்கிறோம். மண்சட்டியை வந்து வருஷம் ஒரு தடவை கூட வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இல்லை அந்த பிள்ளையார் நோன்புக்காகவே மட்டும் தனியாக கூட வச்சுருக்கலாம். வச்சுட்டு பிள்ளையாருக்கு முன்னாடி வாழை இலையில வச்சு அப்புறம் ஏதாவது பல வகைகள் இருந்துச்சுனாலும் பல வகைகள் வைக்கலாம். வச்சுட்டு சமர்ப்பித்து தீப தூபாரதனை காட்டி வணங்கி மகிழ்வாங்க. மகிழ்விட்டு அந்த குரூப்லேயே யார் வயசில் மூத்த பெண்ணாக இருக்காங்களோ அவங்க வந்து இந்த கதையை சொல்கிறாங்க. அந்த கதை சொல்லி முடித்ததுமே மங்கள ஆராத்தி செஞ்சவுடன் அவரவருக்கு உரிய இந்த கதை பார்த்திங்கன்னா இப்போ வரையும் வந்து ஆண்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. அந்த கதை சொல்லி முடித்ததுமே நிவேதனம் செஞ்சு மஞ்சள் சரையடை வந்து எல்லாத்துக்கும் வந்து அணிவிச்சிருவாங்க. சந்தனம் மஞ்சள் குங்குமம் மலர் சந்தனத்தோட பிரசாதமாக கொடுக்குறாங்க. அதோட அங்கேயே நம்ம சாமி கும்பிட்டோம் இல்லையா, நிவேத்தியம் செஞ்சோம் இல்லையா, அந்த பிரசாதத்தையும் வந்து சாப்பிட்டுறாங்க. குழந்தைக்கு கணக்கு இல்லம்பாங்க. அதனால் 5 வயசுக்குள்ளார உள்ள ஆண்களுக்கு மட்டும் இந்த கொழுக்கட்டையை வந்து சாப்பிட்ருவாங்க. ஒருவேளை நம்மளால் விடுவதற்கு முன்னாடி இதை வந்து சாப்பிட முடியல இது மிச்சமாயிருக்கு அப்படின்னு சொன்னால் பூஜையில் வைக்கப்பட்ட பொருள் நிர்மாலய பொருட்கள் புங்க இலை மீது சட்டியோட அவள் வந்து அந்த கொழுக்கட்டையும் வச்சு ஆற்றுலேயோ கிணத்துலேயோ பக்தியோட கரைச்சிட்றாங்க. இதே போல் மீண்டும் நல்லபடியாக இந்த பூஜையை செய்யும் பரத்தனை தந்தரில் வேண்டும் பிள்ளையாரப்பா அப்படின்ட்டு வேண்டிடுறாங்க. மலர் சரங்களை தலையில் சூடி மங்களகரமாக மலர்ந்த முகத்துடன் மஞ்சள் குங்குமத்துடன் பெண்கள் தமது வீட்டுக்கு திரும்பும் போது கீழ்வானில் வெள்ளி முளைத்து புத்தம்புதிய நாள் ஒன்று புதன் என்று தோன்றியிருக்கும். விடியற் காலையில் வீட்டிற்குள் நிலைபவர்களுடன் ஏதாவது கேட்டால் கிடைப்பது மலரினும் மெல்லிய புன்னகை மட்டுமே. எல்லாம் உங்கள் நல்லதுக்காக தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
சரிங்க, இப்போ வந்து நான் பார்த்த பிள்ளையார் விரதத்தோட கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அடுத்த அப்டேட்ஸில் நீங்கள் பாருங்கள். இந்த பிள்ளையார் விரதம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் வந்து தயவு செய்து கேட்காதீங்க, பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய விரதம் இது, பெண்களுக்கு மட்டுமே தெரிய வேண்டிய கதை இது. இந்த பிள்ளையார் விரதம் எதற்காக கடைபிடிக்கப்படுது அப்படின்னா திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு நல்ல கணவன் அமையவும், திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், பண கஷ்ட வறுமையில் இருப்பவர்களுக்கு செல்வந்தராகவும், மொத்தத்தில் அனைத்து செல்வங்களும் கிடைக்க இந்த பிள்ளையார் விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.